வெல்கம் டு மார்க். உங்க பிசினஸ் இப்படி இப்படிலாம் இல்ல. எப்படி மார்க்? பாலிவுட் நடிகர் ஷாருக் கான் நடிப்புல அட்லி டைரக்ட் பண்ற திரைப்படத்தோட முதல் கட்ட படப்பிடிப்பு சில மாதங்களுக்கு முன்னாடி புனேவில் தொடங்குச்சு. இப்போ இந்த படத்தோட படப்பிடிப்பு ஹைதராபாத்தில் நடந்துட்டு இருக்குது. இந்த படத்துல ஷாருக் கான் நயன்தாரா நடிச்சிட்டு வராங்க. இந்த நிலையில இந்த படத்தோட வில்லனா விஜய் சேதுபதி கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு வராங்களா? இதுக்கு முன்னாடி இந்த வேடத்துல ராணாவை நடிக்க வைக்கலான்னு முடிவு பண்ணியிருந்தாங்க. ஆனா இப்போ விஜய் சேதுபதியை சூஸ் பண்ணிருக்கிறாங்களா? அது மட்டும் இல்லாம 30 கோடி ரூபாய் சம்பளம் பேசப்பட்டிருக்கதா சொல்றாங்க. முத்தன கத்திரிக்காய் படத்தை டைரக்ட் பண்ண வெங்கட் இப்போ கடமையசை அப்படின்ற ஒரு படத்தை டைரக்ட் பண்ணிட்டு வராரு. இந்த படத்துல எஸ் ஜே சூர்யா ஹீரோவா நடிச்சிட்டு வராரு. இந்த படத்துல கதாநாயகியா யாஷிகா ஆனந்த் நடிச்சிட்டு வராங்க. ஏற்கனவே இந்த படத்தோட படப்பிடிப்பு முடிஞ்ச நிலையில சமீபத்துல இந்த படத்தோட டீசர் வெளியாகி நல்ல கவனமும் பெற்றது. இதையடுத்து படம் June 24 ரிலீஸ் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க. ஆனா அந்த தேதியில படம் ரிலீஸ் ஆகல. இதையடுத்து இந்த படம் August 12 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. சிவகார்த்திகேயன், பிரேம்ஜி, அமரன், சத்யராஜ் இவங்க எல்லாம் சேர்ந்து நடிச்சு தமிழ் தெலுங்குல ரிலீஸ் ஆக போற படம் தான் பிரின்ஸ். இந்த திரைப்படத்தை தெலுங்கு இயக்குனர் அனுதீப் தான் டைரக்ட் பண்ணிட்டு வராரு. தமன் இந்த படத்துக்கு இசையமைச்சிட்டு வராரு. இந்த படத்தோட படப்பிடிப்பு காரைக்குடி, பாண்டிச்சேரி மற்றும் லண்டன் இந்த மாதிரி இடங்கள்ல நடந்துட்டு வருது. இந்த நிலையில இப்போ கடந்த சில நாட்களா பாண்டிச்சேரியில இந்த படத்தோட படப்பிடிப்பு நடந்துட்டு வருது. இதுல பாடல் காட்சிகளை மட்டும் தான் ஷூட் பண்ணிட்டு வராங்க. இந்த காட்சிகள் படமாக்கப்பட்டதும் ஒட்டுமொத்த படப்பிடிப்பும் முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களாம். இந்தியன் 2 படத்தோட படப்பிடிப்பு வர September 1 தொடங்க போறதா தகவல் வெளியா இருக்குது. இப்போ கமல்ஹாசன் அவர்கள் அமெரிக்கா போயிருக்கிறாரு. ராம்சரண் படத்தை சங்கர் முடிக்கிறதுக்குமான அந்த காலகட்டத்தில் இந்தியன் 2 படத்தோட அடுத்த கட்ட பணிகள் தொடங்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. தன்னோட முதல் படத்துல மட்டுமே ஆக்ஷன் படத்தில் நடித்த துல்கர் சல்மான் அதுக்கப்புறம் நடித்த அத்தனை படங்களுமே காதல் கதைகள் தான் சூஸ் பண்ணியிருக்கிறாரு. இந்த நிலையில சீதாராமம் அப்படின்ற ஒரு படத்தில் நடிச்சிருக்கிறாரு. இந்த படம் வர August 5 ரிலீஸ் ஆக போகுது. இந்த ப்ரமோஷன்ல பங்கேற்று பேசின துல்கர் சல்மான் இனிமே காதல் படங்கள்ல நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. பிரபல தெலுங்கு இயக்குனர் வெங்கி அட்லூரி டைரக்ஷன்ல தனுஷ் நடிக்கிற வாத்தி படம் தமிழ் தெலுங்கு அப்படின்னு 2 மொழிகள்ல உருவாக்கிட்டு வருது. தனுஷ் பிறந்தநாள் அன்னைக்கு வெளியான இந்த படத்தோட டீசர் ரசிகர்கள் கிட்ட நல்ல வரவேற்பு பெற்ற நிலையில சோசியல் மீடியாலையும் நல்ல வைரல் ஆயிட்டு வருது. ஆர்யா நடிப்புல ராஜேஷ் டைரக்ஷன்ல உருவான படம் தான் பாஸ் என்ற பாஸ்கரன். இந்த படம் கடந்த 2010 வெளியானது. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்துச்சு. அதுக்கு முக்கிய காரணம் பாத்தீங்கன்னா சந்தானம் ஆர்யாவோட கூட்டணி தான். சோ நகைச்சுவை கலந்த ஒரு கமர்ஷியல் படமா இந்த படம் இருந்துச்சு. இந்த நிலையில இந்த படத்தோட மிகப்பெரிய வெற்றி அடுத்து 2nd உருவாக்கலாம் அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குதான். ஆர்யா நடிப்புல ராஜேஷ் டைரக்ஷன்ல உருவாக போற இந்த படத்தை ரெட்ஜெயின் மூவிஸ் தயாரிக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுதான். மேலும் இந்த படத்துல சந்தானத்தை நடிக்க வைக்கிறதுக்கான பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்காங்க. தமிழ் சினிமால பல ஒளிப்பதிவாளர்கள் இயக்குநர்களா வெற்றி பெற்று வராங்க. PC ஸ்ரீராம், சந்தோஷ் சிவன், ஜீவா, KV ஆனந்த் அப்படின்னு இந்த வரிசை நீண்டுகிட்டே போகும். இப்போ மைனா மற்றும் கும்கி உள்ளிட்ட படங்கள்ல ஒளிப்பதிவாளரா வேலை செஞ்ச சுகுமார் இந்த வரிசையில இணைய போறாராம். இவர் புதுசா டைரக்ட் பண்ண போற படத்துல விமல் தான் கதாநாயகனா நடிக்க போறாங்களாம். விரைவில் இந்த படத்தை பத்தி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நடிகர் சூர்யா சமீபத்துல சூரரை போற்று திரைப்படத்துக்காக சிறந்த நடிகருக்கான தேசிய விருதை வாங்கினாரு. இதையடுத்து அடுத்த ஆண்டும் அவருடைய ஜெய்பீம் படத்துக்காக தேசிய விருது வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நிலையில இப்போ அவருடைய கைவசம் வணங்கான், சிறுத்தை சிவா டைரக்ஷன்ல ஒரு படம், அப்புறம் வாடிவாசல்னு வரிசையா படம் முன்னணி இயக்குநர்கள் கிட்ட இருக்கு. இப்படி இருக்கிறப்போ நடிகர் சூர்யா ஒரு திடீர் முடிவு எடுத்திருக்கிறாரா? திரையரங்குகளை லீஸுக்கு எடுக்க போறாரா? அதுவும் சென்னையில இருந்து ஆரம்பிக்க போறாரா? பொன்னியின் செல்வன் படத்தோட டீசர் சில நாட்களுக்கு முன்னாடி வெளியாகி எல்லாரும் ரிப்பீட் மோட்ல பார்த்து பார்த்து அந்த படத்துல அவ்வளவு டீடைலிங்கா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ பொன்னியின் செல்வன் படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் July 31 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. AR ரஹ்மான் இசையமைச்ச இந்த பாடல் நிச்சயம் இசை ரசிகர்களோட ஆர்வத்தை தூண்டும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது.